ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் ஃபேமிலி பிளாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான உடச்சி விட்ட எக் கிரேவி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ பியூரி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சோம்பு, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம், கரிலீஸ், அப்புறம் மசாலாஸ் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நல்லா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, 2 ஸ்பூனு எடுத்து வச்சுருந்த சோம்பு, கடுகு, கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரியணும், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. நல்லா ஒன்றண்டாக தட்டி வச்சுக்கோங்க, அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஏன் போடுறோன்னா, நல்லா அந்த கிரேவிக்கு வந்து நல்லா ஒரு திக்காக நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கோம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா அந்த வதக்கிடுங்க, பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நான் 3 தக்காளி எடுத்து வச்சுக்கிட்டேன். மிக்சியில் நல்லா போட்டுக்கோங்க, நல்லா பியூரியாக அப்படி எடுத்து நம்ம பேனில் ஊற்றிக்கலாம். நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த மசாலாவோடு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி 1 கிளாஸ் விட்டுக்கோங்க. தண்ணி எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நல்லா வந்து அந்த மசாலா வந்து கொஞ்சம் குக் ஆகணும், நல்லா அந்த எண்ணெயில் பிரிஞ்சு நல்லா வரணும் அந்த மசாலா வந்து. இப்போ இந்த மசாலாலேயே நீங்கள் வந்து பாயில்டு எக்ஸ் கூட நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு விதமான ஸ்டைல், அது நீங்கள் சப்பாத்தி, நான்கு, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி இருக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா உடச்சி ஊற்றின எக் கிரேவி. இப்போ பார்த்தீங்கன்னா கோகோனட் அரைச்சி வச்சுருந்தேன், தேங்காயும் சோம்பும் நல்லா அரைச்சி வச்சுருந்தேன், 1 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரெக்டாக கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மூடி போட்டு சால்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு, கிரேவியும் நல்லா வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எக்ஸை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 5 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை ஊற்றையில் தள்ளி தள்ளி பக்கத்து பக்கத்தில் ஊற்றாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி முட்டையை உடச்சி ஊற்றுங்க. நீங்கள் இந்த கிரேவியை வந்து கரண்டி போட்டு கிளறிடாதீங்க, முட்டையை ஊற்றுனதுக்கப்புறம். இப்போ பாருங்கள், எக்கு உடச்சி ஊற்றிட்டோம் நம்ம. இப்போ ஆனது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. எக் கிரேவி இப்போ அழகாக ரெடி ஆயிடுச்சு. நான் கார்னிஷிங்கில் லாஸ்ட்டில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். சூப்பரான டேஸ்டியான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.